என் அன்பின் பிரியமே, உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என் செல்வமே. எதற்காக தெரியுமா? வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்துவிட்டது. எதுவும் நிலையில்லை. எதற்காக இந்த வீண் செலவு? எதற்காக இந்த வாக்குவாதம்? எதற்கு வீண் கௌரவம் என எல்லாவற்றையும் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டாய். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நிறைவாய் உள்ளது. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம். நீ உன் பாதையில் ஜெயித்து விட்டாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது, நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் என்று நீ வற்புறுத்தி கேட்கின்றாய். நான் என்ன செய்வது? அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். நிச்சயமாக நான் உன்னை தாங்குவேன். உன் வாழ்வில் நான் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி. பொறுமையாயிருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை, ஆனால் அது கோபமாய் வெளிப்படச் செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால்தான் சொல்கின்றேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேனே என்று கோபமா என் மேல் என்றுதானே நீ கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளை மீது நான் கோபப்பட மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகிறது. ரணத்துக்கு மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாதது என்பதுதான். உனக்காக உன்னை எவ்வளவுமாய் நான் பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நிச்சயம் உன் வேதனைக்கு நான் நல்லதொரு முடிவை தருவேன். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவராக இருந்துப்பார். கவலையே வேண்டாம். அனைத்திற்கும் சாட்சியாக உன் சாய்தேவா நான் இருக்கின்றேன்.